நமஸ்காரம். மலையாள திவ்யதேச யாத்திரை 4ஆம் நாள். இன்றைய நாளில் காலை முதலில் திருவல்லா கோலப்பிரான் ஸ்ரீவல்லபன் என்ன பெருமானுக்கு திருநாமம். திருவல்லவாள் என்ன பேர். ஸ்ரீ வல்லபன் பகவானிடத்திலும் தாயாரிடத்திலும் வால்லபியம் என்று ஒரு குணம். பேர் அன்பு, உரிமையோடு கூடிய அன்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அந்த உறவுக்கே உண்டான உரிமை இருக்கும். ஆனால் உரிமை மட்டும் இருந்தால் எல்லாம் நடந்துவிடும்னு சொல்ல முடியாது. அன்பு இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதே மறுபக்கம் அன்பு மட்டும் இருக்குமானால் எல்லாம் நடந்துவிடாது. அதை தாண்டி உரிமையும் இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதனால்தான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இந்த வால்லபியம்ங்கிற குணம் முக்கியமானது. பிராட்டியை சொல்லும்போது வரத வல்லபா, ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினிம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். இன்னொரு ஸ்லோகம். இப்ப பிராட்டி வரதனுக்கு வல்லபை, பெருமானுக்கு இடத்திலே வால்லபியம் கொண்டவள். அதே பெருமானை பத்தி சொல்லும் போது ஸ்ரீ வல்லபன், ஸ்ரீ என்னும் மகாலட்சுமியினிடத்திலே வால்லபியம் கொண்டவர். ஐந்தடிக்கு மேல் உயரமான பெருமாள். இன்றெல்லாம் நாளையெல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கலாம், அத்தனை அழகர். இந்த ஊரில் ஒரு வயதானவள் மூதாட்டி. அவள் விடாமல் ஏகாதசி விரதம் இருப்பாள், பெருமானை பூசிப்பாள். அவளுக்கு வேண்டியவனாக இந்த திவ்யதேச தெம்பெருமான் தானே ஒரு வாலிபனாக அவள் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவள் துவாதசி தோறும் அன்னமிடுவாள். ஆனால் இவள் இப்படி தர்ம சிந்தனையோடு இருப்பது பிடிக்காமல் தோலகாசுரன் என்பவன் துன்பம் கொடுத்தான். இவள் பட்ட வருத்தத்தை தீர்க்க பெருமானே அவனோடு சண்டையிட்டார். தன் சக்கரத்தை எய்து அவனை முடித்தார். அப்போது திருப்பரியட்டம் வஸ்திரமெல்லாம் அலண்டு போயிற்று. திருமார்பு நாச்சியார் வெளியே தெரிந்துவிட்டாள். இதை எப்படியோ மூதாட்டி பார்த்துவிட்டு, நீ யார், உண்மையை சொல்லு, ஏது உன் மார்பில் பெண் தெரிகிறாள், நீ பிரம்மச்சாரி என்றுதானே சொன்னாய் என்றெல்லாம் பிடிபிடி என்று பிடித்தாள். பெருமானுடனே, ஆமாம், நானே ஸ்ரீவல்லபன் என்று சொல்லி அந்த திவ்ய தேசத்திலேயே சேவை சாதிக்க ஆரம்பித்தார். அதனால் இங்கும் ஏகாதசி துவாதசி மகாத்மத்தை புரிந்து கொண்டோம். ரொம்ப பெரிய சன்னதி. நாங்கள் சேவித்தன்று இரவே ஆராட்டு உற்சவம், முதல் நாள் பள்ளி வேட்டை, அடுத்த நாள் ஆராட்டு தீர்த்தவாரி உற்சவம். அங்கிருந்து புறப்பட்டு திருவாரன் விளை ஆரன்முளா. திருக்குறளப்பன் பெருமான் ஆசிரியமான திருக்கோலம். நாம் முன்னே பார்த்த திருவல்லவாழுக்கு திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களும் சுவாமி நம்மாழ்வார் 5ஆம் 10 9ஆம் திருவாய் மொழியில் 10 பாசுரங்களும் சமர்ப்பித்தனர். ஆச்சரியமாய் நாயிகா பாவத்தோடு பெண்ணான தன்மையோடையே நம்மாழ்வார் சரணாகுதி செய்த திவ்யதேசம் திருவல்லவாள். அவ்வெம்பெருமாடத்தை விடைபெற்று திருவாரன்மலை ஆரன்முளா அடைந்தோம். முளா என்பது தெப்பம், 6 மூங்கில்களாலே கட்டப்பட்ட தெப்பம்.
நிலக்கண் நாராயணபுரம் என்கிற இடத்திலிருந்துதான் இன்று ஆரன்முழாவில் இருக்கும் பெருமான் அங்கிருந்து இங்கு வந்து குடிகொண்டு விட்டார். நம்மாழ்வார் 7-10 திருவாய் மொழியில், இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேளுலக இன்பம் பயக்க என்று தன் திருவாய்மொழியை இந்த பெருமான் தாயாரோட சேர்ந்திருந்து ஆச்சரியமா அனுபவித்தார். சஹஸ்திரநாமத்தை கண்ணன் கேட்டாலும் ருக்மிணி இல்லை, அருகில் இல்லை. ராமாயணத்தை ராமன் கேட்டாலும் சீதை அருகில் இல்லை. ஆனால் திருவாய்மொழியை கேட்டும் போது பக்கத்தில் நாச்சியாரோடு சேர்ந்திருந்து கேட்டார். அதுதான் ஆரன் விழாவுக்கு ஏற்றம். பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் என்றும் பாடுகிறார் ஆழ்வார். திருவாரன் விளையிலே சேவித்துவிட்டு அங்கிருந்து 3.5 மணி நேரம் பிரயாணம், திருவனந்தபுரத்தை அடைந்தோம். சியானந்தூரபுரம், திரு அனந்தபுரம் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஆச்சரியமான க்ஷேத்திரம். பஸ்ஸை விட்டு அனைவரும் விடுவிடு என்று உள்ளே ஓடி வரிசையில் நின்று ஒத்தக்கல் மண்டபத்தில் ஏறி பெருமானை 3 துவாரங்கள் மூலம் தரிசித்தோம். திருமுகத்தை சேவிக்க முதல் வாசல்படி, அடுத்து திரு நாபிகமலத்தை சேவிக்க 2வது வாசப்படி, திருவடியை சேவிக்க 3வது வாசல்படி. இந்த 3 படிகளின் மூலம் யார் யார் சேவிப்பார்கள்? விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகள் எல்லாம் முகத்வாரம், திருமுகத்தினுடைய வாசப்படி. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் நாபிகமல வாசப்படி. நம் போன்ற மனிதர்கள் எல்லாம் திருவடி. திருவடிதானே நமக்கு மிக முக்கியம். அனந்த பத்மநாப சுவாமி தன்னுடைய நாபிகமலத்தில் பிரம்மாவை படைத்து இடது திருக்கையை மேலே தூக்கி சின்முத்திரையாக காட்டிக்கொண்டு வலது திருக்கையால் பரமசிவனாருடைய லிங்கத்தை ஆசீர்வதித்துக் கொண்டு ஆனந்தமா ஒய்யாரமாக சயனித்துக் கொண்டிருக்கிறார். ராஜா மார்த்தாண்டவர்மா காலத்தில் இந்த க்ஷேத்திரத்துக்கே தங்கள் அனைவரையும் சமர்ப்பித்தார். அந்த ராஜ பரம்பரைக்கு பத்மநாபதாசர்கள் என்றே பெயர். இன்னைக்கும் அரசர் காலை 7.5 மணியிலிருந்து 8-8.5 மணிக்குள் வந்து தரிசித்து விட்டு போகிறார். 1686 வரை இந்த பெருமான் இலுப்ப மரத்தால் தான் ஆகியிருந்தார். அதற்கப்புறம் பெரிய நெருப்பு பிடித்து பெருமான் திருமேனி தவிர மற்றத்தனையும் எரிந்தது. அப்போது அரசர் 40 ஆண்டுகள் திருப்பணி செய்தார். ஆயிரக்கணக்கான தச்சர்கள் கொல்லர்கள் எல்லாரும் பெருமான் அப்போது ஆணையிட்டபடிக்கு நேபாளத்திலிருந்து 1000 சாலக்கிராம கற்கள் யானை பேரில் அம்பாரியில் வந்தன. பாகன் கூட கிடையாது. அதில் 12108 சாலக்கிராமங்களை எடுத்து இன்றிருக்கும் திருமேனி ஆக்கப்பட்டுள்ளது. அனந்தன் என்றால் அளவில்லாதவன், முடிவில்லாதவர். வில்வமங்கள சுவாமியார் என்பவருக்கும் திவாகர முனிவருக்குமாக சேவை சாதித்த பெருமான். என்ன கோலாகலம், என்ன கொண்டாட்டம், எத்தனை சிப்பந்திகள் அர்ச்சகர்கள், எத்தனை 1000 பக்தர்கள், இத்தனை பேரோட பெருமான் இருப்பதை தரிசித்துக் கொண்டோம். 4வது நாள் இனிது நிறைவேறிற்று. இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.